வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், நல்லிணக்க செயற்பாடுகள் மற்றும் நிதி குற்றங்கள் தொடர்பில் ஆராய்வதற்காக எதிர்வரும் பொது தேர்தலுக்கு முன்னதாக அரசாங்கம் 3 உயர்மட்ட குழுக்களை நியமிக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஒழுக்காற்று அடிப்படையிலான ஆட்சி ஊழல் வீண்வீரிய போன்றவற்றிற்கு தீர்வை காணுதல் போன்ற ஜனாதிபதியின் தேர்தல் கால வாக்குறுதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த குழுக்களை அரசாங்கம் நியமிக்க உள்ளதாக அரசாங்க வட்டார தகவல்கள் தெரிவித்துள்ளன. உள்நாட்டு பொறிமுறை மூலமே பொறுப்பு கூறலுக்கு தீர்வு காணப்படும் என தெரிவித்துள்ள அந்த வட்டாரங்கள் இன்னமும் தீர்வு காணப்படாமல் உள்ள பொறுப்பு கூறல் சம்பவங்களின் எண்ணிக்கையை அறிவதற்கான நடவடிக்கைகளை விசாரணை அதிகாரிகள் துரிதப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளன. இதேவேளை ஊழல், களவாடப்பட்ட சொத்துக்கள் மற்றும் இழக்கப்பட்ட பொதுமக்களின் வரிப்பணத்தை மீட்பதற்கான பரிந்துரைகளை முன்வைப்பதற்கான குழுவொன்றும் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் தொடர்பில் புதிய கோணத்தில் ஆராய்வதற்கான குழு ஒன்று நியமிக்கப்படவிருப்பதாகவும் இதற்காக விசேட குழுவை தெரிவு செய்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிச்சயம் நீதி வழங்கப்படும் எனவும் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யாவில் நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக வெளிவிவகார அமைச்சின் செயலாளர் ஹருணி விஜயவர்தன தலைமையிலான குழு எதிர்வரும் 20ஆம் தேதி கசான் நகருக்கு விஜயம் மேற்கொள்ளவுள்ளது. ரஷ்யாவின் காசான் நகரில் எதிர்வரும் 22ஆம் தேதி தொடக்கம் 24ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள பிரிக்ஸ் மாநாட்டில் இலங்கை கலந்து கொள்வதற்கான அழைப்பை நடப்பு ஆண்டின் தலைமைத்துவத்தை வகிக்கும் இந்தியா விடுத்திருந்தது. இந்த அழைப்புக்கு சாதகமாக பதிலளித்துள்ள வெளிவிவகார அமைச்சர் பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்புரிமையை பெற்றுக்கொள்ள எதிர்பார்ப்பதாகவும் இந்த விஜயத்தின் மூலம் பிரிக்ஸ் பொருளாதார கூட்டமைப்பில் இலங்கையின் உறுப்புரிமை தொடரப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்திய வெளிவிவகார அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரின் அண்மையில் இலங்கை விஜயத்தின் போது இலங்கையின் பிரிக்ஸ் உறுப்புரிமை அபிலாசைகள் குறித்து ஜனாதிபதி அருகுமார திசநாயக உள்ளிட்ட அரசாங்கத்தின் உயர்மட்ட சந்திப்புகளின் போது கலந்துரையாடியிருந்தார். சீனா, இந்தியா மற்றும் பிரேசில் போன்ற முக்கிய உலக பொருளாதாரங்களை உள்ளடக்கிய அமைப்பில் இணைவதற்கான நடவடிக்கைக்கு ஒப்புதல் அளித்திருந்த ரணில் விக்ரமசிங்கவின் அரசாங்கத்தின் தீர்மானத்தின் பிரகாரம் பிரிக்ஸ் அமைப்பில் இணையும் விருப்பத்தை ஜனாதிபதி அனுரவும் இதன்போது வெளிப்படுத்தியிருந்தார். இதற்கமைவாகவே இலங்கை பிரதிநிதிகள் குழு ரஷ்யா செல்கிறது. ஆரம்பத்தில் பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்கியதாக இருந்த இந்த அமைப்பினை மேலும் விரிவுபடுத்தும் நோக்கில் புதிய உறுப்பினர்களாக இலங்கை, ஈரான், எகிப்து, எதியோப்பியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளை இவ்வாண்டில் இணைத்துக் கொள்வதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிக்கும் நோக்கில் வளர்ந்து வரும் சந்தை நாடுகளின் ஒரு முக்கிய அரசுகளுக்கு இடையேயான அமைப்பாக பிரிக்ஸ் காணப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. சரஸ்வதி பூஜையில் பங்கேற்று ஆசிரியர் ஒருவர் பாடசாலையின் வகுப்பறையில் திடீரென உயிரிழந்துள்ளதாக நோர்டன் பிரிட்ஜ் காவல்துறையினர் தெரிவித்தனர். ஹட்டன் பிராந்திய கல்வி அலுவலகத்தின் கீழ் இயங்கும் நோர்டன் பிரிட்ஜ் ஒஸ்போன் தமிழ் மகா வித்தியாலயத்தின் ஆரம்ப பிரிவில் ஆசிரியராக பணியாற்றிய 45 வயதான அங்கமுத்து தயாபரன் என்ற 3 பிள்ளைகளின் தந்தையை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் பாடசாலையில் நேற்று நடைபெற்ற சரஸ்வதி பூஜையில் பங்கேற்றுக் கொண்டிருந்த போது திடீரென நெஞ்சு வலி ஏற்பட்டதாக தெரிவித்து ஆசிரியர் தரையில் விழுந்துள்ளார். உடனடியாக ஆசிரியர் திக்கோயா ஆரம்பு மருத்துவமனையில் பாடசாலையின் ஏனைய ஆசிரியர்களால் சேர்க்கப்பட்ட போதும் அவர் உயிரிழந்ததை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதாக மருத்துவமனை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். உடல் கூற்று பரிசோதனையின் பின்னர் ஆசிரியரின் உடல் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. ஆசிரியரின் திடீர் உயிரிழப்பு பாடசாலை சமூகத்தை பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்னாப்பிரிக்காவில் நடைபெற்ற பொதுநலவாய நாடுகளுக்கு இடையிலான பழுதூக்கல் போட்டிகளில் ஜாழ்பாணத்தை சேர்ந்த இளைஞர் 3 பதக்கங்களை பெற்று புதிய சாதனை படைத்துள்ளார். ஜாழ் சாவகச்சேரியைச் சேர்ந்த சர்க்குனராசா புசாந்தன் என்பவரே 3 பதக்கங்களை பெற்று இச்சாதனையை படைத்துள்ளார். இவ்வாறாக அண்மையில் தென்னாப்பிரிக்காவில் இடம்பெற்ற இந்த போட்டிகளில் 120 கிலோ இடைப்பிரிவில் டெட்லிஃப்ட் போட்டியில் தங்கப்பதக்கத்தையும் பெஞ்ச் பிரஸ் போட்டியில் வெள்ளிப்பதக்கத்தையும் ஸ்குவாட்ஸ் போட்டியில்
வெண்கல பதக்கத்தையும் பெற்று இலங்கைக்கு பெருமை சேர்த்துள்ளார். சட்குணராசா புசாந்தின் சாவகச்சேரி டிரிபேர் கல்லூரியில் பழைய மாணவன் என்பதும் தேசிய ரீதியில் மொத்தமாக 766 கிலோகிராமை தூக்கி இவர் சாதனை படைத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. நிலவி வரும் சீரற்று காலநிலை காரணமாக 11 மாவட்டங்களில் 18,795 குடும்பங்களை சேர்த்து 76,218 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். வெள்ளம், கடும் காற்று மற்றும் மரங்கள் முறிந்து வீழ்ந்ததன் காரணமாக இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. கம்பகா மாவட்டத்தில் 16,707 குடும்பங்களை சேர்ந்து 68,672 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்த நிலை காரணமாக இருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் காயம் அடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது. பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளின் எண்ணிக்கை 233 என்று கூறப்படுகின்றது. இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் கணிசமான மழை வீழ்ச்சியின்மையால் அத்தனகலோயா மற்றும் களனி, கிங், நெல்வலா மற்றும் களு ஆகிய ஆறுகளில் நீர்மட்டம் குறைவடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பல பிரதேசங்களுக்கு விடுக்க மண்சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுலில் இருக்கும் என தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அதன்படி 9 மாவட்டங்களின் 47 பிரதேச செயலுக்கு பிரிவுகளுக்கு விடுக்கப்பட்ட மண்சரிவு தொடர்பான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு இன்று மாலை 4 மணி வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குமாறு ஜனாதிபதி அன்புகுமார் திசநாயக்கு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இந்த நிவாரண சேவைகளுக்காக 50 மில்லியன் ரூபாவை ஒதுக்குமாறு நிதியமைச்சுக்கு பணிப்புரை விடுத்த ஜனாதிபதி உரிய நிவாரணங்களை மக்களுக்கு வழங்குவதற்கு நல்ல ஒருங்கிணைப்புடன் செயற்படுமாறு அரசாங்க அதிகாரிகளுக்கு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நேற்று முன்தினம் இரவு ஆந்திரா நோக்கி சென்று கொண்டிருந்த மைசூர் தர்பங்கா பயணிகள் விரைவு ரயில் திருவள்ளூர் மாவட்டம் கவரப்பேட்டை அருகே நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது மோதி விபத்துக்குள்ளாகிய பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. இவ்விபத்தின் போது ரயிலின் மூன்று பெட்டிகள் தடம் புரண்டதாகவும் அதனால் தீப்பற்றி எரிந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த ரயில் விபத்து தொடர்பில் கண்டனம் தெரிவித்துள்ளார். இவ்வாறாக அவர் வெளியிட்ட பதிவில், ஒடிசா மாநிலம் பாலாசோரில் நடந்த ரயில் விபத்து போலவே கவரைப்பேட்டையிலும் விபத்து நடந்துள்ளது. ஏராளமான ரயில் விபத்துகள் நடந்து பல உயிர்கள் பறிபோன போதும் மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை. இந்த அரசு விழித்துக் கொள்ள இன்னும் எத்தனை குடும்பங்கள் அழிக்க வேண்டும் என காட்டுமாக தெரிவித்துள்ளார். லெபனானில் 2 இலங்கை படையினர் காயமடைந்தமை தொடர்பில் முழுமையான விசாரணைகளை மேற்கொள்வதாக இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சு உறுதியளித்துள்ளது. டெல் அவிவில் உள்ள இலங்கை தூதரகத்தின் அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு லெபனானில் ஐக்கிய நாடுகளின் இடைக்கால படையில் பணியாற்றும் 2 இலங்கை அமைதி காக்கும் படையினர் இஸ்ரேலிய தாக்குதலில் காயமடைந்தமை தொடர்பிலேயே இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய வெளிவிவகார அமைச்சின் ஆசிய பசிபிக் பிரிவின் பிரதி பணிப்பாளர் தூதர் கஹாய் டெகானி இந்த சம்பவத்துக்காக கவலை வெளியிட்டுள்ளார். இஸ்ரேலிய அரசாங்கம் இந்த சம்பவம் குறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அது கிடைக்கப்பெறும் போது மேலதிக தகவல்களை வழங்குவதாகவும் தூதுவர் டெகான் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. சர்வதேச கிரிக்கெட் சம்மேளனத்தின் மகளிருக்கான உலகக்கிண்ண 20-20 தொடரின் நேற்றைய ஆட்டத்திலும் இலங்கை தோல்வி கண்டுள்ளது. நேற்று சார்ஜாவில் இடம்பெற்ற இந்த போட்டியில் நியூசிலாந்து அணி இலங்கை அணியை வெற்றி கொண்டது. இந்த போட்டியில் முதலில் துடுப்பெடுத்தாடிய இலங்கை அணி 20 ஓவர்களின் முடிவில் 5 விக்கெட்டுகளை இழந்து 115 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. இதில் சமரி அத்தபத்து 35 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்தார். இதனை அடுத்து பதிலுக்கு துடுப்பெடுத்தாடிய நியூசிலாந்து 17.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை மாத்திரம் இழுத்து 118 ஓட்டங்களை எடுத்து போட்டியில் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இலங்கை நேற்றைய போட்டியில் அடைந்த தோல்வியுடன் தாம் போட்டியிட்ட 4 போட்டிகளிலும் தோல்வி கண்டுள்ளது. இதன்படி இலங்கை அணி ஏ பிரிவு அணிகளின் புள்ளி பட்டியலில் புள்ளிகள் எதனையும் பெறாமல் கடைசி நிலையில் உள்ளது. இந்த பட்டியலில் ஆஸ்திரேலியா 6 புள்ளிகளுடன் முதல் நிலையிலும் இந்தியா, நியூசிலாந்து ஆகிய அணிகள் தலா 4 புள்ளிகளுடன் இரண்டாம் நிலையில்
பாகிஸ்தான் 2 புள்ளிகளுடன் 3rd நிலையிலும் உள்ளன. பி பிரிவு அணிகளின் புள்ளிகளின் அடிப்படையில் தென்னாப்பிரிக்க அணி 6 புள்ளிகளுடன் முன்னிலை பெற்றுள்ளதுடன் மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இங்கிலாந்து அணிகள் தலா 4 புள்ளிகளுடன் 2nd நிலையிலும் பங்களாதேஷ் 2 புள்ளிகளுடன் 3rd நிலையிலும் ஸ்காட்லாந்து புள்ளிகள் எதனையும் பெறாமல் கடைசி நிலையிலும் உள்ளன. இந்த நிலையில் இன்றைய தினம் இங்கிலாந்து அணி எதிர் ஸ்காட்லாந்து அணி, இந்திய அணி எதிர் ஆஸ்திரேலிய அணி என 2 போட்டிகள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலியுலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலியுலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.